டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் தலைமை மற்றும் தனி தொகுதிகளின் உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் விளங்கினார் நாட்டின் மைய பகுதியில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சாதியாக கருதப்பட்ட மகர் சாதியில் இராணுவ வீரரின் மகனாக பிறந்த டாக்டர் அம்பேத்கர் அவரது சாதியில் பத்தாம் வகுப்பை நிறைவு செய்த முதலாமவராக திகழ்ந்தார் அம்பேத்கரின் கல்வியும் அவர் பெற்ற பட்டங்களும் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்த அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பட்டதாரி ஆனார் பரோடா அரசரின் கல்வி உதவித்தொகை பெற்ற அவர் அமெரிக்கா சென்று பட்ட மேற்படிப்பு பட்டத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார் சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக அவர் லண்டன் சென்றார் அம்பேத்கரின் அறிவாற்றல் பலரது கவனத்தை ஈர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் கேஷ் இன் இந்தியா என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார் இந்த கட்டுரை பின்னர் அரிய இந்திய புத்தகம் இந்தியன் ஆன்டிகுரி என்ற தொகுப்பில் பதிப்பிக்கப்பட்டது இந்தியாவில் ஒடுக்கப்பட்டோரிடையே திறமையுடையோரை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரித்து வந்த சவுத் பொரோ குழுவுடன் கலந்துரையாட வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தது இந்த கலந்துரையாடல்களின் போது தான் அம்பேத்கர் முதன் முறையாக தனி தொகுதிகள் பற்றி பேசினார் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வாதிட்டார் அம்பேத்கரின் தீவிர செயல்பாடு அம்பேத்கர் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை தோற்றுவித்தார் மூக் நாயக் வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்ற பத்திரிகை தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பஹிஷ்கிருத் ஹிடா கரினி சபை தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு என்ற அமைப்பை தனது செயல்பாடுகளுக்காகவும் அவர் தொடங்கினார் பம்பாய் சட்டப்பேரவையின் உறுப்பினராக அவர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் மீது விதிக்கப்பட்ட திறன் குரண்பாடுகளை களைவதற்காக அயராது பாடுபட்டார் ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாவை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டுத்தர மகத் சத்தியாகரம் என்ற அமைப்பை தொடங்கினார் அம்பேத்கரின் அறிவாற்றல் மற்றும் பொது நடவடிக்கைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் காலனி ஆதிக்க ஆட்சியின் அதிகாரிகளை குறிவைத்து அவரது நேரடி தாக்குதல்கள் இருந்தன இதனிடையே காங்கிரஸ் கட்சி மற்றும் காந்தியடிகளின் கீழ் சுதந்திரப் போராட்டம் ஒரு ஒரு முடிவெடுக்கும் கட்டத்தை எட்டியது பூரண சுதந்திரம் அல்லது முழுமையான விடுதலை என்பதற்காக போராடுவதை குறிக்கோளாக அறிவிக்கும் இறுதி நிலையை சுதந்திரப் போர் அடைந்தது சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் எதிர்காலம் குறித்து அம்பேத்கர் பெரிதும் கவலை அடைந்தார் காங்கிரஸின் கட்டுப்பாட்டில் சாதி இந்துக்களின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் என அவர் கவலையடைந்தார் அனைத்து கட்சி மாநாடுகள் சைமன் குழு வட்டமேசை மாநாடு என அனைத்து இடங்களிலும் தனித் தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித் தொகுதிகள் தருவது தேசிய இயக்கத்தை மேலும் வலுவிளக்கச் செய்யும் என்று காங்கிரசும் காந்தியடிகளும் கவலைப்பட்டனர் முஸ்லிம்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனித்தொகுதிகள் மற்றும் இதர சிறப்பு நலன்கள் ஆகியன பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல வகுக்கும் என்று அவர்கள் வருத்தப்பட்டனர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களில் இருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது சமூக பாதிப்புகளை உருவாக்கும் என்று காந்தியடிகள் அச்சப்பட்டார் லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் செல்வதற்கு முன் அவர்கள் இடையே தனி தொகுதிகள் பற்றிய கருத்தில் நடந்த பேச்சுகள் தோல்வியடைந்தன வட்டமேசை மாநாட்டின் போது இரு தலைவர்கள் இடையே இதே கருத்து குறித்து விவாதம் நடந்தது பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு இதில் தலையிட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த கருத்தில் முடிவு எட்டப்படாமல் இருந்தது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது இவ்வாறாக இடஒதுக்கீட்டுடன் கூடிய தொகுதியில் பற்றிய அம்பேத்கரின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன பூனா ஒப்பந்தம் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகவும் வருத்தத்துடன் காந்தியடிகள் அறிவித்தார் தான் அடைக்கப்பட்ட ஏரவாடா சிறையில் அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார் காந்தியடிகளின் உயிரை காப்பாற்றும் அழுத்தம் அம்பேத்கருக்கு ஏற்பட்டது ஆலோசனைகள் கூட்டங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நடத்தப்பட்டன அதன் விளைவாக காந்தியடிகளுடன் சிறைச்சாலையில் நடந்த சந்திப்புக்கு பிறகு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு திருத்தப்பட்டது அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகளை பறித்து கொண்டாலும் இடங்களின் ஒதுக்கீடு குறித்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் என்ற சட்ட அம்சம் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டு திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்திலும் இது இடம்பெற்றது அம்பேத்கரும் கட்சி அரசியலும் அம்பேத்கர் இரண்டு கட்சிகளை ஆரம்பித்தார் சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலும் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டிலும் அவர் தொடங்கினார் அவரது போராட்டங்களை அங்கீகரித்த காலனி அரசு தனது ஆதரவை சமன்படுத்த அம்பேத்கரின் சேவைகளை பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் சில மாதங்களுக்குப் பிறகு அரச பிரதிநிதியின் அதாவது வைஸ் ராய் அமைச்சரவையில் அமைச்சராக இடம் பிடித்தார் நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்கு மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன குழுவின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இடம்பெற அழைக்கப்பட்டார் வகுப்பு ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம் திரும்பவும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வகுப்பு ஒரு சீட்டை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகிய பி அம்பேத்கர் தமது கருத்துப்படி தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் என்று வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதியில் ஒதுக்கீட்டுக்கு எதிராக சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார் மதன் மோகன் மாலவியா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் எம் சி ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர் தீவிர பேச்சுவார்த்தைக்குப் பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது இதுவே பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது அதன் முக்கிய விதிமுறைகள் தனித்தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன மாறாக ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டுத் தொகுதிகள் பற்றிய யோசனை ஏற்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் எழுவத்தி ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரிக்கப்பட்டது மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன அடுத்த சில ஆண்டுகள் தீண்டாமையை ஒழிப்பதற்கு காந்தியடிகள் செலவிட்டார் அம்பேத்கருடனான அவரது தொடர்புகள் சாதி அமைப்புகள் பற்றிய காந்தியடிகளின் கருத்துக்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அரிஜனங்களுக்கான பயணம் என்று நாடு தழுவிய பயணத்தை காந்தியடிகள் மேற்கொண்டார் அரிஜனர் சேவா சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு பணியாற்றத் தொடங்கினார் கல்வி சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மது பழக்கத்தை கைவிடவும் அவர் பணியாற்றினார் கோவில் நுழைவு போராட்டம் என்பது இந்த பிரச்சாரத்தின் முக்கியமான பகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டாம் நாள் கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்டது